ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யோகி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கோவக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதிலே நான் பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூளையும் முதைய போட்டேன் அப்படின்னா என் குழந்தைக்கு கொஞ்சம் பருப்பு கொடுப்பேன். ஸோ அதனால் பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, கோவக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் ஒன்று போல். இப்போ வந்து நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு 10 கோவக்காய், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் புளி லைட்டாக கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதிலையே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாம்பார் பொடி வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்தி சாம்பார் பொடி தான் போடுறேன். ஸோ அது வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குக்கரில் வந்து ஒரு 2 சத்தம் மட்டும் வைக்க போகிறேன். ஸோ அதிலே வந்து காய் எல்லாமே நல்லா வெந்துடும். ஸோ வெந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிடுவேன். நீங்கள் வந்து தாளித்து ஊற்றுறீங்க அப்படின்னா தாளித்து ஊற்றின உடனே குக்கரை வந்து மூடிடுங்க. இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சு. நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆஃப் கூட நீங்கள் பண்ணிடலாம், ரெடி ஆகிடுச்சுன்னா. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து தாளித்து ஊற்றிடலாம். தாளித்து ஊற்றுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகாய் இதெல்லாமே போட்டு தாளிச்சுட்டு நீங்கள் தாளித்தது இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து சாம்பாரில் வந்து ஊற்றிடணும். ஊற்றின உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மூடி வச்சிடணும். இப்போ நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா மூடி போட்டு மூடி வச்சுருங்க, இல்லை நார்மலாக இப்போ பாத்திரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ நான் வந்து தாளித்து ஊற்றிட்டேன். ஸோ இதை உடனே மூடி வச்சுருவேன். கலந்து விடாதீங்க, ஏன்னா வாசம் வந்து ஃபுல்லாக சாம்பாரில் இறங்கணும், அதனால் கலந்து விடாதீங்க. அப்படியே தாளித்து ஊற்றின பிறகு அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சுவையான கோவக்காய் சாம்பார் வந்து ரெடி. இது வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் வேகமாகவே வச்சிடலாம். ஸோ ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைட்டாக கொத்தமல்லி தலையை வந்து தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் யோகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.